பின்னர் ஹெச்டி கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். யாழ்ப்பாண பல்கலைக்கழக முள்ளிவாய்க்கால் அஞ்சலி நிகழ்வில் முதன் முறையாக சிங்கள மாணவர்கள் இணைந்தனர். இலங்கையில் முள்ளிவாய்க்கால் என அழைப்பின் 13வது நினைவு ஆண்டை முன்னிட்டு நினைவேந்தல்கள் நடைபெற்று வருகின்றன. முன்னாள் அதிமுக அமைச்சர் திரு ஜெயக்குமார் இன்று செய்தியாளர்களிடையே பேசினார். சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள நாம் தமிழர் கட்சி தலைமை அலுவலகத்தில் புலவர் கு கலிய பெருமாள் 15வது நினைவு நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. கனடிய செய்திகள். கனடா நாட்டில் உள்ள டொரண்டோவில் இந்திய மாணவர் ஒருவர் சென்ற மாதம் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த மரணம் இறப்பின் துயரத்தை மட்டும் வெளிக்கொணரவில்லை, கனடாவிற்கு கல்வி கற்க அனுப்பும் பெற்றோர் படும் துயரங்களையும் இது வெளிக்கொணர்ந்துள்ளது. மகனை இழந்த துயரம் ஒருபுறம் இருக்க, தங்கள் மொத்த சேமிப்பையும் மகனின் கல்விக்காக அவர்கள் செலவிட்டு இன்றைய கடனாளியாக நிற்பதாக தெரிவித்திருந்தனர். இலங்கை செய்திகள். யாழ்ப்பாண பல்கலைக்கழக முள்ளிவாய்க்கால் அஞ்சலி நிகழ்வில் முதன் முறையாக சிங்கள மாணவர்கள் இணைந்தனர். பல்வேறு அமைப்புகள் ஒன்றிணைந்து நடத்திய இந்த மக்கள் எழுச்சி பேரணி வல்வேட்டி துறையிலிருந்து தொடங்கியது. பல்கலைக்கழக வளாகத்தில் அமைந்துள்ள முள்ளிவாய்க்கால் நினைவு தூபிக்கு முன்பாக நினைவு சுடர்கள் ஏற்றப்பட்டது, மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது. இந்த அஞ்சலி நிகழ்வில் முதன்முறையாக யாழ் பல்கலைக்கழகத்தில் கல்வி பயிலும் பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் இணைந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். பேரணியாக வந்தவர்களுக்கு இதன் போது முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறப்பட்டது. இலங்கையில் முள்ளிவாய்க்கால் என அழைப்பின் 13வது நினைவு ஆண்டை முன்னிட்டு நினைவேந்தல்கள் நடைபெற்று வருகின்றன. பொத்துவில் தொடங்கி முள்ளிவாய்க்கால் வரை முன்னெடுக்கப்படும் பேரணி இன்று மட்டக்களப்பில் தொடங்கியது. இலங்கையில் இடம்பெற்ற இன அழிப்புக்கு நீதியை பெற்றுக்கொடு என்னும் பொருளில் முன்னெடுக்கப்படும் இந்த பேரணி நேற்று மட்டக்களப்பை வந்தடைந்தது. இன்று காலை திரிகோணமலை நோக்கி நடைபேரணி நடைபெற்றது. காலை கலடி பாலத்திற்கு அருகே உப்பற்ற கஞ்சி வழங்கப்பட்டது. கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது. வடகிழக்கு மாகாண வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் அமைப்பு இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தது. மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் திரு தி சரவணபவன், தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ப அரியநேத்திரன், ஞா சிறீநேசன், மட்டக்களப்பு மாநகர சபை உறுப்பினர்கள், மத தலைவர்கள், சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஆகியோர் இந்த பேரணியில் கலந்து கொண்டனர். இந்திய செய்திகள். தாய்லாந்து நாட்டிலிருந்து விமானத்தில் சென்னைக்கு கடத்தி வந்த அரிய வகை வெள்ளை முள்ளம் பன்றி டாமரின் குரங்கினை சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அனுமதியின்றி அவற்றை கடத்தி வந்தவரிடம் மத்திய உயிரின பாதுகாப்பு குற்ற பிரிவினரும் சுங்கத்துறையினரும் விசாரணை நடத்தி வருகின்றனர். வெளிநாட்டில் இருந்து வனவிலங்குகளை கொண்டு வருகிற போது சர்வதேச வனவிலங்கு பாதுகாப்பு துறையிடம் அனுமதி பெற்றிருக்க வேண்டும். இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு துறையும் அனுமதி தந்திருக்க வேண்டும். இவ்வுயிரினங்களிடம் நோய் கிருமிகள் இருக்கிறதா என்பதை பரிசோதிக்க மருத்துவ சான்றிதழும் பெற்றிருக்க வேண்டும். ஆனால் எவையும் அவரிடம் இல்லாததால் உடனடியாக அவ்விலங்குகளை கைப்பற்றி அவர் மீது விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் வரிசையில் காத்திருக்கிற போது வெயிலின் தாக்கம் தெரியாமல் இருக்க குளுமையான நீர் தெளிப்பான் வசதி, இறையம்சம் பொருந்திய சோலார் விளக்கு ஆகியவற்றை இன்று திறந்து வைத்தார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடையே பேசினார். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் மயில் சிலை மாயமானது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இது ஒரு வார காலம் இதனுடைய தன்மை, இதனால் ஏற்படுகின்ற பலன்களை ஆய்வு செய்த பிறகு படிப்படியாக முதுநிலை கோவில்களில் அதிக கூட்டம் வருகின்ற பக்தர்கள் வருகின்ற கோவில்களில் இதை நடைமுறைப்படுத்த திட்டமிட்டிருக்கின்றோம். முன்னாள் அதிமுக அமைச்சர் திரு ஜெயக்குமார் இன்று செய்தியாளர்களிடையே பேசினார். அப்போது அவர் திமுகவின் ஓராண்டு ஆட்சி மதிப்பெண் 0 என்றும் தாங்கள் ஹீரோவாக இருந்ததாகவும் குறிப்பிட்டார். அதிமுக இணைப்பு என்பது எடுபடாத விஷயம், இணைய வாய்ப்பே இல்லை என்றும் இணைப்பு குறித்து சசிகலா கூறும் கருத்து கேட்டு கேட்டு புளித்து விட்டது என்றும் கூறினார். 1 இருந்த மாநிலம் இன்னைக்கு 17வது இன்னைக்கு போயிருச்சு. இன்னைக்கு எவ்வளவு பெரிய அளவுக்கு வந்து ஒரு பின்னடைவு பாருங்க. சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள நாம் தமிழர் கட்சி தலைமை அலுவலகத்தில் புலவர் கு கலிய பெருமாள் 15வது நினைவு நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. திரு கு கலிய பெருமாளின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி வீர வணக்கம் செலுத்தினார் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான். பின்னர் அவர் செய்தியாளர்களிடையே பேசினார். தலைவர் யார் காங்கிரஸ் கட்சியில்?
ஒரு தலைவர் சகோதரர் ராகுல் காந்தி இருக்கிறார், தேர்தலை எதிர்கொள்கிறார். 2020 தோத்துறாரு. தோத்தா என்ன சொல்லி, அப்போதான் ஒரு தலைவன் மீன் பேரெழுச்சியாக பெரும் உற்சாகமாக போய் தொண்டர்களை சந்தித்து மக்களை சந்தித்து பேசணும். வென்றால் நான் இருப்பேன், தோற்றா விலகிறேன். சென்னை சூளையில் மத்திய பாஜக அரசை கண்டித்து தமிழக காங்கிரஸ் கமிட்டி சார்பாக கருப்பு துணியால் கண்ணை மூடிக்கொண்டு நூதன முறையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர் பொன் கிருஷ்ணன், கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஆதி திராவிடர் இளைஞர்கள், வழக்கறிஞர்கள் தொழில் தொடங்குவதற்கு தலா 50,000 ரூபாய் சிறப்பு தொகை திட்டம் உட்பட உதவி திட்டங்களுக்கான சிறப்பு நிதி உதவி வழங்காத மத்திய பாஜக அரசை கண்டித்தால் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக அப்போது தெரிவித்தனர். 2 மாதங்களுக்கு முன்னாலே தாக்கோ நிறுவனத்திற்கு ஒரு தாக்கீதை மத்திய அரசாங்கம் அனுப்பியிருக்கிறது. இனி தலித் வழக்கறிஞர்கள் அந்த ஃபார்மை வாங்காதீர்கள், உங்களுக்கு பணம் கொடுக்கப்பட மாட்டாது என்று சொல்லுகின்ற அளவிலே இன்றைக்கு தலித் மக்களுடைய விரோதியாக இந்த மோடி அரசாங்கம் செயல்படுவதை கண்டித்துதான் இந்த மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். Like and subscribe to Abler HD Canada and press the bell icon to get new video updates.